वेलकम बैक टू आवर चैनल नाम इनकी मधुरे स्पेशल मटन करी दोसा एपड़ी पन्रदन पाकपोर नॉन वेजिटेरियंस वीडियो पाकरींगे ना प्लीज स्किप पन्नामा लास्ट वरिक्यों पारेंगे उंगलुक्कु कंडीपा पिडिक्कुम अदुक्कु मुन्नाडी नम्म चैनल सब्सक्राइब पन्नादवंगा सब्सक्राइब पन्निरुंगा अप्पडिये पक्कत्तुल वर बेल बटनैयुम क्लिक पन्निरुंगा इप्पो करी दोसा पन्रदुक्कु फर्स्ट नम्म ग्रेवी रेडी पन्निक्कलाम अदुक्कु कुक्करल आयिल ऊत्तिक्किरेन ऑयल हीट आनदक्कप्रमा का स्पून गरम मसाल तूल सेत्तुक्रें इदु ना उंगलुक्कु पास्ता रेसिपी वीडियोलये सोल्लिरुप्पें पट्टै क्राम्बु एलक्का अदु मूणैयुम सेत्तु ना पौडर पण्णि वच्चिरुक्केन अदुदान इदु अदक्कप्रमा ओरु 15 ल इरुन्दु 20 चिन्न वेंगायत्तै कट् पण्णि वच्चिरुक्केन अदैयुम ना इदुल सेत्तु नल्ला वदक्कि विट्रें इप्पो करुवेप्पिलैयुम इदुल आड् पण्णिक्कलाम वेंगायम नल्ला कण्णाडि माद्रि मारनदक्कप्रमा नम्म इंजी पूंडु पेस्ट इदुल सेत्तुक्कलाम इंजी पूंड रा स्मेल पोर अलव ना वदक्कि विट्टुक्कलाम अदुक्कप्रमा ओरु पळुत्त तक्काळि एडुत्तु वच्चिरुक्केन अदैयुम इदुल कट् पण्णि सेर्त्तुक्क पोरेन इदु एल्लात्तैयुम सेर्त्तु ना वदक्कि विट्टुक्कलाम அதுக்கப்புறமா இதல மட்டனை சேர்த்துக்கலாம் இன்னைக்கு நான் மட்டன் கீமா எடுத்துர்க்கேன் இது ஒண்ணும் இல்ல நீங்க கடையில கேட்டிங்னாலே உங்களுக்கு இத நல்ல குட்டி குட்டியா கொத்தி கொடுத்துருவாங்க இப்ப பாருங்க மட்டன்ல இருந்து எவ்வளவு தண்ணி வந்திருக்குன்னு அதலயே ஒரு 5 மினிட்ஸ் மட்டன் நல்லா வேகட்டும் அதுக்கப்புறமா மஞ்சள் தூளும் உப்பும் இதல சேர்த்துக்கறேன் பாருங்க மட்டன் இருக்க தண்ணி எல்லாம் வத்திருச்சு அதுக்கு அப்புறமா ஒரு குட்டி ஜார்ல ஒரு ஸ்பூன் மிளகு ஒரு ஸ்பூன் சோம்பு ஒரு ஸ்பூன் சீரகம் இது மூணே பவுடர் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ நம்ம கிரைண்ட் பண்ணி வச்சிருக்க பவுடர் இதல சேர்த்துக்க போறேன் அதுக்கப்புறமா மிளகாய்த்தூள் மல்லித்தூள் ஒரு கா ஸ்பூன் சேர்த்துக்கோங்க மல்லித்தூள் நிறைய சேர்த்தீங்கனா கிரேவி ஒரு மாதிரி கசப்பாயிரும் இப்போ ஒரு டம்ளர் தண்ணி ஊத்தி குக்கரை க்ளோஸ் பண்ணி வச்சிரலாம் और टू विसल्स को वच्चिरलाम इप्पो ओपन पनी पाकलाम नमलक ग्रेवी रेडी आयिडुच्चु नेक्स्ट नम्म दोसा ऊत्त स्टार्ट पन्निरलाम अदुक्कु फर्स्ट ओरु एग उडैच्चु अदै नल्ला बीट पनी वच्चुक्करेन कल्लु काञ्चिरुच्चु दोसा ऊत्तिरलाम நார்மலா நம்ம ஊத்துற மாதிரி தோசை ஊத்தாம கொஞ்சம் தடிமனா ஊத்துங்க அதுதான் கறி தோசைக்கு நல்லா இருக்கும் இப்போ எக் ஊத்திக்கலாம் ஸ்பூன வச்சு அதை எல்லா இடமும் ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுறலாம் இப்போ கொஞ்சமா மிளகு தூவுல இந்த எக் மேல நம்ம தூவி விட்டுக்கலாம் அதுக்கு அப்புறமா நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்க கிரேவியை இந்த எக் மேல போட்டுக்கலாம் நான் கிரேவி பண்றப்ப எடுத்து வச்சிருந்த ஆனியன்ஸை இத மேல தூவிக்கிறேன் கொத்தமல்லியும் தூவிக்கலாம் இப்போ தோசையும் எக்கும்
பாதி வெந்ததுக்கு அப்புறமா நம்ம இதை திருப்பி போட்டுடலாம். பாருங்க கல்லில் ஒட்டவே இல்லை. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம மதுரை ஸ்பெஷல் மட்டன் கறி தோசை செம்மையாக ரெடி ஆகிடுச்சு. நான் சாப்பிட்டு என்ஜாய் பண்ண போகிறேன், நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருந்துச்சுன்னு உங்கள் ஃபீட்பேக்கை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.